தனியை செல்வன் ஒரு கவிதை எழுதியிருந்தார் 1980களில். மிக சிறப்பு வாய்ந்த கவிதை. அன்றைக்கிருந்த இளைஞர்களை, அன்றைக்கிருந்த மாணவர்களை எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஆக்கர்ஷித்த ஒரு கவிதை. எல்லா இடங்களிலும் போராட்டம் நடக்கின்ற எல்லா இடங்களிலும் நாங்கள் அவசியம் சொல்லுகின்ற ஒரு கவிதையாக அந்த கவிதை இருந்து கொண்டிருக்கிறது. தனியை செல்வன் சொல்வான், தாக்குண்டால் புழுக்கள் கூட தலைவிட்டு துள்ளும் என்பான். ஒரு புழுவை புழுக்குண்டும் முதுகெலும்பெல்லாம் கிடையாது, ஆனால் புழு கூட நீங்கள் தாக்கப்படும் போது குச்சி வச்சு அடிக்கும் போது அது கூட துள்ளும். தாக்குண்டால் புழுக்கள் கூட தரைவிட்டு துள்ளும். கழுகு தூக்கிடும் குஞ்சு காக்க துடித்தெழும் கோழி. கோழி அழுகளவு பறக்க முடியாது, ஆனாலும் தன்னுடைய குஞ்சை கழுகு தூக்கும் போது கோழி பறந்து கழுகை தாக்குவதற்கு முயற்சி செய்யும். கழுகு தூக்கிடும் குஞ்சு காக்க துடித்தெழும் கோழி. சிங்கம் மூர்க்கமாய் தாக்கும் போது முயல் கூட எதிர்த்து நிற்கும். முயலுக்கும் சிங்கத்துக்கும் கம்பேர் பண்ண முடியாது, ஆனாலும் கூட சிங்கம் மூர்க்கமாய் தாக்கும் போது கடைசியாய் ஒரு முறை முயற்சி செய்வோம் என்று முயல் எழுத்து நிற்கும். செல்வ தனியை செல்வன் இதோடு சொல்லி முடிக்கவில்லை, இறுதியாக சொல்லி முடிப்பான், சாக்கடை கொசுக்களா நாம் சரித்திர சக்கரங்கள் என்று சொல்வான். நம்மை பார்த்து சொல்வான், மனிதர்களை பார்த்து சொல்வான், நாம் ஒன்றும் சாக்கடை கொசுக்கள் அல்ல, சரித்திர சக்கரங்கள் என்று சொல்வான். தர்ணா போராட்டத்தின் தலைவர் அன்புமிக்க தோழர் சௌமித்த அவர்களே, இந்தியா முழுவதும் இந்த தர்ணா போராட்டம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலும் ஒரு பகுதியாக நாம் இந்த இடத்தில் தர்ணா போராட்டத்தை காலையிலிருந்து நடத்தி இன்றைக்கு இது ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக முடித்து வைக்கின்றோம். தனியை செல்வன் என்கின்ற ஒரு மகத்தான கவிஞன் சமீபத்தில் மறைந்தார். தனியை செல்வன் ஒரு கவிதை எழுதியிருந்தார் 1980களில். மிக சிறப்பு வாய்ந்த கவிதை. அன்றைக்கிருந்த இளைஞர்களை, அன்றைக்கிருந்த மாணவர்களை எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஆக்கர்ஷித்த ஒரு கவிதை. எல்லா இடங்களிலும் போராட்டம் நடக்கின்ற எல்லா இடங்களிலும் நாங்கள் அவசியம் சொல்லுகின்ற ஒரு கவிதையாக அந்த கவிதை இருந்து கொண்டிருக்கிறது. தனியை செல்வன் சொல்வான், தாக்குண்டால் புழுக்கள் கூட தலைவிட்டு துள்ளும் என்பான். ஒரு புழுவை புழுக்குண்டும் முதுகெலும்பெல்லாம் கிடையாது, ஆனால் புழு கூட நீங்கள் தாக்கப்படும் போது குச்சி வச்சு அடிக்கும் போது அது கூட துள்ளும். தாக்குண்டால் புழுக்கள் கூட தலைவிட்டு துள்ளும். கழுகு தூக்கிடும் குஞ்சு காக்க துடித்தெழும் கோழி. கோழி அழுகளவு பறக்க முடியாது, ஆனாலும் தன்னுடைய குஞ்சை கழுகு தூக்கும் போது கோழி பறந்து கழுகை தாக்குவதற்கு முயற்சி செய்யும். கழுகு தூக்கிடும் குஞ்சு காக்க துடித்தெழும் கோழி. சிங்கம் மூர்க்கமாய் தாக்கும் போது முயல் கூட எதிர்த்து நிற்கும். முயலுக்கும் சிங்கத்துக்கும் கம்பேர் பண்ண முடியாது, ஆனாலும் கூட சிங்கம் மூர்க்கமாய் தாக்கும் போது கடைசியாய் ஒரு முறை முயற்சி செய்வோம் என்று முயல் எதிர்த்து நிற்கும். செல்வ தனியை செல்வன் இதோடு சொல்லி முடிக்கவில்லை, இறுதியாக சொல்லி முடிப்பான், சாக்கடை கொசுக்களா நாம் சரித்திர சக்கரங்கள் என்று சொல்வான். நம்மை பார்த்து சொல்வான், மனிதர்களை பார்த்து சொல்வான், நாம் ஒன்றும் சாக்கடை கொசுக்கள் அல்ல, சரித்திர சக்கரங்கள் என்று சொல்வான். பொது இன்சூரன்ஸ் ஊழியர்களும் கடந்த காலங்களில் பல சரித்திரங்களை படைத்தவர்கள் தான். எதிர்காலத்திலும் பல சரித்திரங்களை படைப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஊதிய உயர்வு போராட்டம் தான் இருப்பதே ஒரு முக்கியமான போராட்டமாக நாம் பார்க்கின்றோம். ஒரு ஒரு வர்க்க சமூகத்தில் எந்த போராட்டம் முன்னுக்கு வரும் என்று சொன்னால் ஊதியத்திற்கும் லாபத்திற்குமான போராட்டம் தான் முன்னுக்கு வரும் எப்போதும். ஏனென்றால் வர்க்கமாக பிரிந்திருக்கும் போது லாபம் உயர்ந்தால் ஊதியம் குறையும், ஊதியம் உயர்ந்தால் லாபம் குறையும். இப்ப யார் பக்கம் அரசு நிற்க போகிறது, யார் பக்கம் நிர்வாகம் நிற்க போகிறது என்ற கேள்விதான் நம்மளால் இருக்கின்ற கேள்வி. ஆக இந்த போராட்டத்தை வலுவாக நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு என்பதுதான் தொடர்ச்சியாக எனக்கு முன் பேசிய தோழர்கள் எல்லாம் பேசினார்கள். நாம் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே பல கூட்டங்களில் பேசியிருந்தாலும் கூட அரசை பார்த்தும் நிர்வாகத்தை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், பொது இன்சூரன்ஸ் ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவதற்கு தகுதியானவர்களா இல்லையா என்று கேள்வி கேட்கின்றோம். 5 வருடங்கள் முடிந்த பிறகு 2022 ஆகஸ்டில் இருந்து பொது இன்சூரன்ஸ் ஊழியர்களுக்கான வேட் ரிவிஷன் டியூ என்று சொன்னால், முடிந்த பிறகு ஒரு ஊதியர்களுக்கான ஒரு கோரிக்கை சாசனம் கொடுக்கப்பட்ட பிறகு பேச்சுவார்த்தையே இன்னும் துவக்கப்படாத நிலையில் 2.5 ஆண்டுகள் முடிந்த பிறகு இன்னமும் பேசாமல் மௌனியாக சாக்கடை கொசுக்களை போல் நாங்கள் இருக்க வேண்டும் என்று அரசும் நிர்வாகமும் நினைக்கிறதா என்று கேள்வி கேட்கின்றோம். நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தேவையில்லை, நாம் ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். டாப் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கு சிஎம்டிக்கு இதை பற்றி கவலை இல்லை, அவருக்கான பேஸ்கேல் என்பது வேறு.
ஈடுக்கள் இன்றைக்கு வேற பேஸ்கேல நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு டாப் மேனேஜ்மெண்ட் பற்றி கவலை இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், இன்சூரன்ஸ் துறையை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற வளர்த்த 35,000 ஊழியர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய பங்களிப்புக்கான ஊதிய உயர்வை கொடுப்பதில் என்ன கஷ்டம் என்ற கேள்வியை நாங்கள் கேட்கின்றோம். ஒன்றல்ல ரெண்டு ஆறு காரணங்களை நாங்கள் சேர்மனிடம் சொல்லுகின்றோம், ஜிப்சாவுடைய அபிஷியல்ஸிடம் சொல்லுகின்றோம், அரசிடம் சொல்லுகின்றோம், எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்களோட பேசுகள் என்று சொல்லுகின்றோம். நாம் இன்றைக்கு நிர்வாகத்தோட பேச போகும் போது புள்ளி விவரங்களோடு போகின்றோம். நிர்வாகத்திற்கு புள்ளி விவரம் தெரியுமா தெரியாது என்று நமக்கு தெரியாது. சேர்மன்களுக்கும் ஜிஎம்களுக்கும் எல்லா பூமியிலும் புள்ளி விவரங்கள் தெரியுமா என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது புள்ளி விவரத்தோடு போகின்றோம் நிர்வாகத்துக்கிட்ட. நிர்வாகத்திடம் சொல்லுகின்றோம், ஆறு காரணங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் டிஎஃப்எஸ்டம் பேசுகின்றார்கள், நீங்கள் பேசுங்கள் என்று சொல்கிறார்கள். மேனேஜ்மெண்ட் நம்மிடம் தள்ளுகிறார்கள். நான் பேசுவது கிட்ட சொன்னால் நீங்கள் எதற்கு சேர்மன் என்று கேட்கின்றோம். நான் நேரடியாக பேசுவது என்று சொன்னால் நீங்கள் எதற்கு இடிசிஎம் என்று சொல்லுகின்றோம். உனக்கு கொடுத்த வேலையை நீ செய், எனக்கு கொடுத்த வேலையை அலுவலகத்தில் நான் செய்கிறேன் என்று சொல்லுகின்றோம். எனக்கு கொடுத்த வேலையில் பெர்ஃபார்மன்ஸை காட்டிவிட்டு ஊதியவரை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். உனக்கு கொடுத்த வேலையில் ஹியூமன் ரிசோர்ஸ் என்று சொல்லக்கூடிய உள்ளே இருக்கின்ற இன்டர்னல் கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுவதற்கு இன்றைக்கு டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு துப்பு இல்லை என்று சொன்னால், நிர்வாகத்தை பார்த்தால் கேள்வி கேட்போமே தவிர அரசு பின்னால் தான் கேள்வி கேட்போம். நாங்கள் அரசு நிர்வாகத்திற்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கிறது. குரோத் ரேட் என்று சொல்லுகின்றோம். இன்றைக்கு 2023-24 2022-23 ஒப்பீட்டளவில் குரோத் ரேட் வெறும் 2022-23 குரோத் ரேட் அல்ல. நாங்கள் சொல்லுகின்ற குரோத் ரேட் என்பது குளோபல் ஆவரேஜ் குரோத் ரேட் என்று சொல்லுகின்றோம். பொதுவாக ஒரு பிரச்சனைக்கு பேச போனால் இன்றைக்கு இன்டர்நேஷனல் இன்சூரன்ஸ் மார்க்கெட் பத்தியெல்லாம் நாம் பேசுகின்றோம். இன்டர்நேஷனல் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கு இந்தியா உலகம் முழுவதும் இருக்கான குளோபல் ஆவரேஜ் குரோத் ரேட் பொது இன்சூரன்ஸை பொறுத்தவரை வெறும் 0.5%. பல அட்வான்ஸ் கண்ட்ரீஸில், அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில், யூகே போன்ற வளர்ந்த நாடுகளில், மேற்குலக நாடுகளில் எல்லாவற்றிலும் மைனஸ் ஆக குளோபல் ஜெனரல் இன்சூரன்ஸ் குரோத் ரேட் என்பது இருக்கிறது, மைனஸ் ஆக இருக்கிறது. இன்னைக்கு டெவலப்பிங் கண்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாம் 2% குரோத் ரேட் இருக்கும் போது பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் 9% குரோத் ரேட்டை காட்டிக்கொள்ளும் என்று சொன்னால், அதற்கு ஊழியர்களோட பங்களிப்பு இருக்கிறது. வெறும் சேர்மன்களோட பங்களிப்பு அல்ல, வெறும் ஈடிகளோட பங்களிப்பு அல்ல, இல்ல டிஎஃப்எஸ் போடுகின்ற எல்லா முட்டுக்கட்டைகளையும் தாண்டி, ஐஆர்டிஏ போடுகின்ற எல்லா முட்டுக்கட்டைகளையும் தாண்டி பொது இன்சூரன்ஸ் ஊழியர்களும் அதிகாரிகளும் பணியாற்றிருக்கிறார்கள், வளர்ச்சியை காட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லும் போது எங்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இரண்டாவது முக்கியமான காரணம் இன்றைக்கு டர்ன் அரவுண்ட் என்று சொல்லுகின்றோம். பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் 2011-12 சரியாக செய்யவில்லை என்று பைனான்ஸ் மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் சொன்னார். பாராளுமன்றத்தில் ஜிப்னா அமெண்ட்மெண்ட் பில் வரும்போது எம்பிக்கள் கேள்வி கேட்டார்கள், தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் செயல்பாடுகள் சரியில்லை என்று சொன்னார்கள், பொது இன்சூரன்ஸ் துறையோட செயல்பாடுகள் கூட சரியில்லை என்று சொன்னார். நாங்கள் பைனான்ஸ் மினிஸ்டரை பார்த்து கேட்கின்றோம், 2020-21 உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன என்று கேட்கின்றோம். கோவிடில் கான்ட்ராக்ஷன் என்பது குரோத் என்பது இல்ல, கான்ட்ராக்ஷன் என்பது -14% இந்திய பொருளாதாரம் என்பது கீழ்நோக்கி போய்கொண்டிருந்த போது பொது இன்சூரன்ஸ் தக்க வைத்துக் கொண்டு இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். டேர்ன் அரவுண்ட் காட்டியிருக்கிறோம் என்று சொன்னால் ப்ராஃபிட்லும் டேர்ன் அரவுண்ட் காட்டியிருக்கின்றோம். 2022-23 டேர்ன் அரவுண்ட் என்பது பினான்சியல் பிகர்ஸ் என்ன சொல்கிறது என்றால், 4 பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகளையும் ஒட்டுமொத்தமான நட்டம் என்பது 10,408 கோடி, 10,408 கோடி நஷ்டம். இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி 2,800 கோடி நஷ்டம், நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி 3,828 கோடி நஷ்டம், ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி 4,932 கோடி நஷ்டம், இதெல்லாம் நஷ்டம். ஆனால் இன்றைக்கு 2023-24 இந்த 3 கம்பெனிகளையும் தங்களுடைய நஷ்டத்தை குறைத்திருக்கிறார்கள். லாபத்தை ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி 4,932 கோடியிலிருந்து 37 கோடி லாபத்தை காட்டியிருக்கிறது. நேஷனல் 3,800 280 குறைத்திருக்கிறது. இன்சூரன்ஸ் கம்பெனி 2,800 800 கோடியாக குறைத்திருக்கிறது. அப்படி எல்லாவற்றையும் வந்த பிறகு 4 பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் நியூ இந்தியா உட்பட 10,406 கோடி நட்டம் என்பதை 468 கோடி லாபமாக மாற்றிருக்கின்றோம். நாங்கள் நிதியமைச்சரை பார்த்து கேட்கின்றோம், நாங்கள் சேர்மன்களை பார்த்து கேட்கின்றோம், உலகத்தில் இப்படி ஏதாவது ஒரு நிறுவனம் 10,408 கோடி நஷ்டத்தில் இருந்து 468 கோடி லாபம் காட்டின ஒரு நிறுவனத்தை நீங்கள் காட்டிவிடுங்கள், நாங்கள் ஊதிய உயர்வு கேட்பதை நிறுத்தி விடுகின்றோம். இதனை டர்ன் அரவுண்ட் என்று சொல்கின்றோம், இதனை ஸ்பெக்டாகுலர் பர்ஃபார்மன்ஸ் என்று சொல்கின்றோம், இதனை வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் என்று சொல்கின்றோம். இதற்கான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு எப்படி மோட்டிவேட் ஆகும் என்ற கேள்வியை தான் சேர்மனை பார்த்து கேட்கின்றோம். எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறீர்கள், தயவு செய்து பினான்சியல்ஸை பாருங்கள் என்று சொல்கின்றோம். மூன்றாவது முக்கியமான விஷயம் இன்றைக்கு எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்கிறார்கள்,
புள்ளி விவரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஜென்ரல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான ஏராளமான புள்ளி விவரங்கள் இன்றைக்கு மார்க்கெட்ல இருக்கிறது. 2021 நம்முடைய எண்ணிக்கை, ஒட்டுமொத்தமான ஊழியர்கள் எண்ணிக்கை 50,000 இருந்தது என்று சொன்னால், இன்றைக்கு அது 36,000 குறைந்திருக்கிறது. 14,000 ஊழியர்கள் இறந்து போயிருக்கிறார்கள், ரிட்டையர் ஆயிருக்கிறார்கள், ரிசைன் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 14,000 ஊழியர்களுடைய வேலையை இந்த 4 ஆண்டுகளில் யார் செய்தார் என்ற கேள்வியை தான் கேட்கின்றோம். செய்து கொண்டிருப்பது ஏற்கனவே இருக்கின்ற ஊழியர்கள். 6 மணி என்பது அல்ல, 7-8 மணி என்று இன்றைக்கு ஏதோ பிரான்ச் ஆபீஸ் அல்ல, ஏதோ ஆபரேட்டிங் ஆபீஸ் என்பது அல்ல, ரீஜனல் ஆபீஸ் நிலை இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. 8 ஆபீஸ் நிலை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறது. ஒவ்வொரு ஊழியரும் 6 மணி, 7 மணி, 8 மணி என்று போகக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பது இருக்கிறது சொன்னால், அப்படி வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கு உங்களால் ஊதியம் கொடுக்க முடியும் என்று சொன்னால், யாருக்கு தான் ஊதிய உரிமை கொடுப்பீர்கள் என்ற கேள்வியை தான் நாம் கேட்கின்றோம். பெர் கேபிட்டா பிரீமியம் ஏற்கனவே பேசிய விஷயம்தான், ஆனாலும் சொல்லுகின்றோம், தயவு செய்து இப்படியான கால்குலேஷனோட டிஎஃப்எஸ்ஐ பாருங்கள் என்று சொல்கின்றோம். சேர்மன்களை பார்த்து சொல்லுகின்றோம், பெர் கேபிட்டா பிரீமியம் என்பது ஒரு ஃபேக்டரி ஒர்க்கர் இன்னைக்கு வேலை செய்ய போனால் அவர் உற்பத்தி செய்த ஒட்டுமொத்தமான ஃபேக்டரி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பும் ஊழியர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையும் வகுத்து சொல்வார்கள், பெர் கேபிட்டா ப்ரொடக்ஷன் என்று சொல்வார்கள். இதுதான் பெர் கேபிட்டா பிரீமியம். மிக முக்கியமான குறியீடு. ஊதிய ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகும் போது ஒவ்வொரு ஃபேக்டரியையும் பெர் கேபிட்டா பிரீமியம் என்று பார்ப்பார்கள். அதே போல ஒரு கார் கம்பெனி என்று சொன்னால், ஒரு காரை உற்பத்தி செய்வதற்கான நேரம் 14 நிமிடம் ரோபோ மூலமாக ஊழியர்கள் மூலமாக செய்தால், அடுத்த ஆண்டு 13 நிமிடமாக குறைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். இது ஒரு ஃபேக்டரியில இப்படிதான் தொழிற்சங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஆனால் இங்கே பெர் கேபிட்டா பிரீமியம் என்பது 1.46 கோடி 2021 3 ஆண்டுகளுக்கு முன்பு, 2024 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1.46 கோர்ஸ் என்பதை 2.50 கோர்ஸ் ஆக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இது சாதாரண சாதனையா என்பதை சேர்மன் தன்னுடைய மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றோம். 1.46 கோர்ஸ் என்பது 1971 உருவாக்கப்பட்ட நிறுவனம் என்று சொன்னால், 2020 50 ஆண்டுகள் ஆச்சு 1.46 மார்க்கெட் ரீச் அவுட் பண்றதுக்கு. ஆனால் வெறும் 4 ஆண்டுகளில் மீண்டும் 1.04 என்று சொன்னால், என்னுடைய வளர்ச்சியை நிறுவனம் அங்கீகரிக்கிறது என்று சொன்னால், எனக்கு ஊதிய உரை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். வேற என்ன ஃபேக்டர் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்கின்றோம். ஐசிஆர் எடுத்து பாருங்கள், கடந்த ஆண்டு 2022-23 4 கம்பெனிகளோட ஐசிஆரும் 100% தாண்டி இருக்கிறது. இந்த முறை 4 கம்பெனிகளோட ஐசிஆரும் 100% கீழே. கம்பைன்ட் ரேஷியோ என்று சொல்வார்கள், எல்லா கம்பெனியோட ஐசிஆர் கம்பைன்ட் ரேஷியோவும் 154%, 160% இருந்தது. இன்றைக்கு எல்லா கம்பைன் ரேஷியோவும் இன்னைக்கு 120 வந்திருக்கிறது. எம்இ ரேஷியோ இன்னைக்கு ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் மிக குறைவாக 21% இருக்கிறது. 40% இருந்து 21% ஆயிருக்கிறது. எல்லா கம்பெனியோட எம்இ ரேஷியோவும் இன்னைக்கு 23, 24, 25, 40, 38 இன்னைக்கு குறைந்திருக்கிறது என்று சொன்னால், இதெல்லாம் தான் எங்களோட சாதனைகளாக சொல்லும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். நாங்கள் ஏதோ பேச்சுவார்த்தை என்பது ஊதிய உயர்வு என்பது வெற்றிடத்தில் இருந்து பர்ஃபார்மன்ஸ் செய்யாமல் நிர்வாகத்தை பார்த்து கேட்கவில்லை, பர்ஃபார்மன்ஸ் செய்து விட்டு கேட்கின்றோம். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பாலகுமார் இங்கு பேசினார், இன்றைக்கு விலைவாசி உயர்வு குறித்து பேசினார், இன்னைக்கு ஏறி கொண்டிருக்கின்ற விலைவாசியை காம்பன்சேட் செய்வதற்கான வேதர் விஷயம் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு பொருளாதார அறிக்கைகள் வந்து கொண்டே இருக்கிறது, பைனான்ஸ் மினிஸ்டருடைய மந்த்லி எக்கனாமிக் ரிப்போர்ட் வந்திருக்கிறது. முதல் முறையாக நிதி அமைச்சர் ஒத்துக்கொண்டிருக்கின்றார், இந்தியாவில் இன்றைக்கு வாங்கும் சக்தி குறைந்திருக்கிறது என்று ரிட்டர்ன் ஆஃப் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் முதல் முறையாக இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். FMCG என்று சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் என்று சொல்வார்கள், நாம் பயன்படுத்துகின்ற சோப்பு, நாம் பயன்படுத்துகின்ற பிஸ்கட், நாம் பயன்படுத்துகின்ற அன்றாட தேவைகளுக்காக யூஸ் பண்ற கன்சியூமர் குட்ஸ் என்பது முதல் முறையாக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திருக்கிறது போல போட்டிருக்கிறார். என்ன காரணம் என்றால், வாங்கும் சக்தி குறைந்திருக்கிறார். நெஸ்லே நம்ம வாங்குகின்ற பிஸ்கெட்டுகள் தயாரிக்கப்பட்ட நெஸ்லே, இந்துஸ்தான் லீவர் லிமிடெட், நீங்க எல்லா பேஸ் எந்த பேஸ் எடுத்தாலும் SLL தான், அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் குறைந்திருக்கு, வால்யூம் க்ரோத் என்பது குறைந்திருக்கிறது, பிகாஸ் இன்னைக்கு வாங்கும் சக்தி குறைந்திருக்குங்கிறான். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்கும் போது அரசு தலையிட வேண்டும், அரசு தலையிடவில்லை, அரசு கார்பரேட்டுகளுக்கு 2 லட்சம் கோடி கொடுக்கிறது, அப்ரெண்டிஸ்களை கொண்டு வாங்கள், இன்டர்ன்ஷிப்புகளை கொண்டு வாருங்கள், பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வாருங்கள், நிரந்தர வேலையை கொடுக்காதீர்கள், ஏதாவது பண்ணி காசு கொடுத்து 2 லட்சம் கோடியை கார்பரேட்டுகளும் கொடுக்காத தவிர மக்களுடைய வாங்கும் சக்தியை உயர்த்துவதற்கு எந்த முயற்சியும் அரசு செய்யவில்லை. அவர்கள் செய்யாத போது நிர்வாகத்தை பார்த்து நாம் கேட்கின்றோம், உங்களால் முடியும், இந்த நிறுவனத்தால் முடியும், ஊழியர்களுடைய வாங்கும் சக்தியை உயர்த்தினால் என்னிடம் குடிக்கின்ற 20,000-30,000 நான் கொண்டு போய் சுவிஸ் பேங்கில் வாங்க போவதில்லை, நான் பிற பிளாட்டுகளை சீசோல் சைட்ல வாங்க ECR வாங்க போவதில்லை,
நான் போய் ஒரு ஷர்ட் வாங்குவேன், நான் போய் ஒரு மாருதி கார் வாங்குவேன், நான் போய் ஒரு டூ வீலர் வாங்குவேன் என்று சொன்னால் அதுதான் பொருளாதாரத்தின் சுயேட்சைக்கு மிக முக்கிய பங்களிக்கக்கூடிய விஷயமாக மாறுகின்றது. ஊதிய உயர்வும் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் தொடர்ச்சியான அவர்களுக்கான வசதிகளையும் சோசியல் செக்யூரிட்டி மெசேஜும் செய்வது என்பது அரசின் மிக முக்கியமான ஒரு கடமை என்பது அடிப்படையில் அரசு அத்தகைய வேலைகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஆக இந்த நிர்வாகத்தை பார்த்து நாம் கேட்கின்றோம், ஒரு நியாயமான கோரிக்கை கிட்டத்தட்ட இறுதி கட்டத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம், அடுத்த கட்டம் என்பது வேலை நிறுத்தத்தை தவிர ஒரு வழி இல்லை எங்களுக்கு. அது ஒரு மணி நேரமா, ஒரு நாளா, இல்லை இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ரைக்கா என்பதை நாங்கள் முடிவு செய்வதில்லை, நீங்கள் தான் முடிவு செய்ய போகிறீர்கள். அரசும் நிர்வாகமும் எங்களை எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அந்த ஆயுதத்தை நாங்கள் எடுப்போம். அரசுக்கு எதிராகவும் நிர்வாகத்திற்கு எதிராகவும் ஒரு மணி நேரமாகவோ ஒரு நாளாகவோ இண்டிபெண்டாக நாங்கள் வீசுவோம். நாங்கள் பொறுப்பல்ல, இந்த இண்டஸ்ட்ரியில் அன்ரெஸ்ட் என்று வந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல, நிர்வாகம் தான் பொறுப்பு, அரசு தான் பொறுப்பு என்ற அடிப்படையில் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம். கணேசன் செல்வன் சொன்னது போல, நாம் சாக்கடை கொசுக்கள் அல்ல, சரித்திர சக்கரங்கள் என்பதை மீண்டும் நிரூபிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுத்துக் கொள்கிறேன்.